ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு குட் நியூஸ், பணிக்குடை வரம்பு உயர்வு, மத்திய அரசு அதிரடி. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு மார்ச் 7 அகவிலைப்படியை 4% உயர்த்தியதை அடுத்து ஜனவரி 1, 2024 முதல் மத்திய அரசு ஊழியர்களின் பணிக்குடை வரம்பை 25% உயர்த்த அரசாங்கம் முடிவு செய்தது. அதன்படி இந்த உயர்வுடன் பணிக்குடை வரம்பு 20 லட்சத்தில் இருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி மத்திய சிவில் சேவைகள் மற்றும் ஓய்வூதிய விதிகள் அல்லது மத்திய சிவில் சேவைகள் மற்றும் தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் பணிக்கொடை செலுத்துதல் ஆகியவற்றின் கீழ் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் இறப்பு பணிக்கொடையின் அதிகபட்ச வரம்பு விதிகளின்படி 25% உயர்த்தப்பட்டுள்ளது. கிராஜுவிட்டி பணிக்கொடை வரம்பை அதிகரிப்பதற்கான முடிவு முதலில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வழங்குவதாக இருந்தது. ஆனால் அதற்கான சுற்றறிக்கை மே மாதத்தில் வெளியிடப்பட்டது. முன்னதாக மார்ச் மாதத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணம் கூடுதல் தவணையை வெளியிட மோடி அரசு ஒப்புதல் அளித்தது. புதிய விகிதம் ஜனவரி 1, 2024 முதல் அடிப்படை ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தின் தற்போதைய விகிதமான 46% விட 4% அதிகரிப்பை குறிக்கிறது. அகவிலைப்படி உயர்வு மற்றும் அகவிலை நிவாரணம் விலைவாசி உயர்வை ஈடுகட்டியது. இந்த விலை உயர்வு மூலம் மாநில கரிவூலத்திற்கு ஆண்டுக்கு சுமார் 12,868 கோடி செலவாகும் என்றும், நாடு முழுவதும் உள்ள 49.18 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 67.95 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. தற்போதைய அகவிலைப்படி 50% இருப்பதால் வீட்டு வாடகை கொடுப்பனவு மற்றும் பணிக்குடைக்கான அதிகபட்ச வரம்பு இரண்டும் அதிகரிக்கும். முந்தைய அகவிலைப்படி உயர்வு அக்டோபர் 2023 வந்தது. அது 42%-46% உயர்த்தப்பட்டது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி இந்த உயர்வுகள் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.